அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு செல்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 9 நாட்கள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் ஜப்பான் நாடுகளுக்கு செல்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் விமான நிலையத்தில் திரண்டு வழி அனுப்பி வைத்தனர். சிங்கப்பூருக்கு புறப்படும் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் 2,95,000 கோடி முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 4,12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த முறை துபாய் பயணத்தின் போது கிடைக்கப்பெற்ற 6,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகள் மூலம் 15,000 பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். நான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதோடு முதலீட்டாளர்களை நேரிலும் மாநாடுகள் வாயிலாகவும் சந்தித்தும் பேசவிருக்கிறேன். ஒரு சில புதிய தொழில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கின்றன. இந்த பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது வருகிற 2024 ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதுதான். ஆகவே அந்த நோக்கத்தோடு தான் சொல்கிறேன். சிங்கப்பூர் செல்லும் முதலமைச்சருடன் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் உயர் அதிகாரிகளும் செல்கின்றனர். சிங்கப்பூர் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் ஈஸ்வரன், சட்டத்துறை அமைச்சர் K சண்முகம் உள்ளிட்டோரை முதலமைச்சர் சந்திக்கிறார். சிங்கப்பூரில் உள்ள முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து பேசும் ஸ்டாலின் இன்று மாலை சிங்கப்பூரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். அப்போது சிங்கப்பூர் பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் இந்தியா தொழில் வர்த்தக கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் தமிழ்நாடு அரசின் பல்வேறு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்கின்றன. தொடர்ந்து சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் ஏற்பாடு செய்துள்ள கலை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். சிங்கப்பூரை தொடர்ந்து ஜப்பான் செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள முக்கிய நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுக்கவுள்ளார். இதுவரை ஜப்பான் செல்லும் அரசு குழுக்கள் டோக்கியோ மட்டும் சென்ற நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முதன்முறையாக ஒசாகா நகரில் நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். ஒசாகா வாழ் இந்திய சமூகத்தினர் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கவுள்ளார். பின்னர் டோக்கியோ செல்லும் முதலமைச்சர் ஜப்பான் நாட்டின் தொழில்துறை அமைச்சர் மற்றும் ஜெட்ரோ தொழில் நிறுவன தலைவர் உள்ளிட்டோரை சந்திக்கவுள்ளார். கியாகுடோ மற்றும் ஓம்ரா நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.